ஜெபம் பண்ணோமா? எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய பிறந்த நாளையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு எத்தனை வயது என்பது உமக்கு தெரியும். இன்னும் இந்த உலகத்தில் எங்களுக்கு எத்தனை வருடங்கள் என்பது உம்முடைய கையில் இருக்கின்றது. இம்மட்டும் எங்களை நடத்தியவர் நீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்து, இனிமேலும் நீர் எங்களை நடத்த வேண்டும் என்பதற்கு எங்களுடைய உள்ளம் மிகவும் வாஞ்சித்து இந்த கூட்டத்தை நோக்கி வந்திருக்கின்றது. எங்களுடைய உள்ளான மனுஷனிலே நாங்கள் வல்லமையாக பலப்பட இந்த நான்கு நாட்களும் எங்களை நீர் விசேஷமாய் கண் நோக்கி பார்த்து எங்கள் தேவைக்கு தக்கதாக எங்களோடு பேசி எங்களை வைத்து இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் வருங்காலத்தில் விரும்புகிறீரோ அதற்கு தக்கபடி எங்களை பலப்படுத்தி இந்த இரவிலே நாங்களுமே நன்றியோடு துதித்து ஒரு புதிய வருங்காலத்திற்குள் பிரவேசிக்க எங்கள் அனைவருக்கும் தனித்தனியாக பேர் பெயராக கர்த்தர் தயவு கூற வேண்டும் என்று இயேசுவி நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இரவிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வேலைகள் நடுவிலே தூரங்களை பாராமல் நேரத்தை பாராமல் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். வாஞ்சியோடு வந்தவர்களை ஆண்டவர் ஒருபோதும் வெறுமையாக அனுப்பியதே இல்லை. பசியுள்ளவர்களை நன்மையால் நிரப்புகின்றவர். உங்களை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததற்கு அதிகமாக உங்களை நிரப்பி உங்களை நடத்துவார். நான் டெல்லியில் இருக்கிறேன். 35 வருஷமாக கன்னியாகுமரி டயசிஸ்க்காக நான் அதிகமாக ஜெபமானது உண்டு. நம்முடைய நாட்டிலே கிட்டத்தட்ட 7 மாவட்டங்களிலே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதில் ஒன்று நமக்கு கன்னியாகுமரி மாவட்டம். இந்த மாவட்டம் விசேஷமானது. அநேக இடங்களிலே சாட்சியாக இருக்கக்கூடிய ஆண்டருடைய சபை மக்களை இந்தியாவுக்கு கொடுத்திருக்கின்றது. இந்த டயசிஸிலிருந்தும் இந்த மாவட்டத்திலிருந்தும் இந்தியாவுக்கு வெளியேயும் இருக்கிறவர்கள் எங்கு போனாலும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் உள்ள அந்த நம்பிக்கையை இழக்காதவர்களாக, சபை வாஞ்சை இழக்காதவர்களாக இருப்பதையும் நான் போகும் இடங்களெல்லாம் நான் பார்க்கிறேன். என்னுடைய 19வது வயதிலே நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு விபிஎஸ்லே என்னுடைய சம்மர் வெக்கேஷன்ஸை நான் கொடுப்பது உண்டு. அப்பொழுது அடிக்கடி நான் கன்னியாகுமரிக்கு வருவேன். மிஸ்டர் பி சாமியல் சின்ன அண்ணாச்சி என்று சொல்லுவார்கள். நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலே டயசிஸ்லே கிட்டத்தட்ட எல்லா கிராமங்களுக்கும் நான் விபிஎஸ் நடத்த போயிருக்கிறேன். அந்த கிராமங்களிலே தங்கியிருக்கிறேன். 10 நாள் 7 நாள் தங்கி விபிஎஸ் நடத்தின அந்த நாட்களை நான் மறக்க முடியாது. என்னுடைய 20s நண்பர் சுசேஷ ஜெபக்குழு இந்த விபிஎஸ் மூலமாக வந்தது. அதிலே 10 வருஷங்கள் ஆண்டவர் என்னை வைத்திருந்தார் பொதுச் செயலாளராக. அதற்கு பிறகு ஆண்டவர் என்னை வானொலிக்கு நேராக அழைத்தார். அதன் மூலமாக நாம் சபையை கட்டுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று. என்னால் மாஸ் மீடியா என்பது ஒரு பவர்ஃபுல் டூல். 25 வருடம் டிரான்ஸ்வல் ரேடியோ என்கிற ஒன்றிலே இருந்து விஸ்வவாணி என்கிற ஒன்றை ஆண்டவர் உருவாக்க செய்தார். என்னுடைய வாழ்க்கையிலே கடந்த 3-4 வருஷமாக ஆண்டவர் என்னோடு பேசுவது, இந்தியாவில் உள்ள எல்லா சபைகளுக்கும் என்னுடைய நேரத்தை நான் கொடுக்க வேண்டும், எல்லா ஊழியங்களுக்கும் நான் என்னுடைய சக்தியை செலவிட வேண்டும், இந்தியாவில் உள்ள எல்லா ஊழியர்களும் ஊழியங்களும் அன்போடு ஒன்றாக ஊழியம் செய்ய வேண்டும், ஒரு ஸ்ட்ராங் யூனிட்டி என்பதிலே என்னை ஆண்டவர் அதிகமாக வழிநடத்துகிறார். இதற்காக நான் நம்முடைய நாடு முழுவதும் இந்த நாட்களிலே நான் சென்று சபைகளையும் சங்கங்களையும் சந்தித்து எப்படி நாம் எல்லாரும் ஒன்று போல ஊழியம் செய்யலாம் என்பதிலே என்னுடைய நாட்களை நான் செலவழித்து வருகிறேன். அதில் அதிக சந்தோஷப்படுகிறேன். உங்களுடைய சபைக்கு இந்த 4 நாட்களும் ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு அதிக சந்தோஷமாக இருக்கின்றது. அவர் எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை அவர் கொடுக்கும் பொழுது நான் அதற்கு தகுதி உள்ளவன் அல்ல. இங்கே நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். கர்த்தர் எனக்கு நிச்சயமாக தெரியும், நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் எவ்விதமான இடைவெளியும் இல்லாமல் உங்களுடைய 24 மணி நேரங்களும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவிலே சங்கமாகி உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கல்வாரி அன்பிலேயே நிலைத்து நின்று நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை கடக்கு வரைக்கும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் உண்டு. அடுத்த 100 வருஷத்திலே நம்ம யாரும் இங்கே இருக்கப் போவதில்லை. ஒரு நாள் நமக்கும் வரும். அந்த நாளிலே நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷத்தோடு வாழும் ஒரு பாக்கியத்தை நாம் பெற்று இவ்விதமாக நித்தியமாக நாம் வாழ்வதற்கு இந்த 4 நாட்களும் அடிகொள்ள வேண்டும்.
லெந்து நாட்கள் என்பது மிக நல்லது. நீங்கள் விசேஷமாக சபை இதை மிக முக்கியப்படுத்தி செய்கின்றது. சில டினாமினேஷனிலே விசேஷமாக பிரதரன் சபை இந்த மாதிரி சபைகளிலே இதிலிருந்து நாட்களை பற்றி அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் நான் ஒரு ஆங்கிலிக்கன் சபையிலே திருநெல்வேலி டயஸிலிருந்து வந்தவன், டெல்லியில் இருந்தாலும் அநேக சபைகளோடு நான் கலந்து கொண்டாலும் இந்த லென்டன் டேஸ் பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால், இந்த 40 நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திற்கு போய் அவர் தனியாக இருந்து உபவாசித்து அதற்கு பிறகு அவருடைய பப்ளிக் லைஃபை ஆரம்பிக்கின்றார், ஒரு பொது வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார். அதை அந்த ஈஸ்டரோடு அவர்கள் இணைத்து அந்த 40 நாட்களை நமக்கு கொடுத்து, பிரியமானவர்களே, பல மதங்கள் தே த்ரைவ் பிகாஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ், ஆனால் கிறிஸ்து அவருடைய வழி பண்டிகை நாள் அல்ல. ஆனால் ஆத்மா என்ற அந்த உள்ளான மனுஷன் எப்படி பலப்பட வேண்டுமோ அதற்கு நடுவாக வைத்து பரிசுத்த வேதம் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. எவ்வளவு அருமையான ஆண்டவர், 40 நாட்கள் அது எவ்வளவு அழகாக நம்முடைய சபைகளிலே அவர்கள் அந்த நாட்களிலே அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதிக சந்தோஷமாக இருக்கின்றது. இதை நீங்கள் கடைபிடித்து வருவதற்காக நான் அதிக நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். உங்களை யாருன்னு ஒரு ஆசீர்வதிப்பார். நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஜபத்திற்கும் ஆராதனைகளுக்கும் வேத வாசிப்புக்கும் சுவிசேஷ ஊழியங்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கூடி ஜெபம் பண்ணுவதற்கும் எவ்வளவு அதிகமாக உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதனால இந்த 4 நாட்களும் நீங்கள் கர்த்தருடைய செய்தியை கேட்கறதுக்கு வாருங்கள், நல்லது. அதே சமயத்தில் ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூங்குவதற்கு முன்பு ஒரு 15 நிமிஷம் உங்களுடைய கட்டிலுக்கு பக்கத்திலேயே முழங்கால் படியிட்டு நீங்கள் கேட்ட வசனங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே சில காரியங்களை தெரிவித்திருப்பார் என்றால், சில சமயத்திலே சில வாக்கியங்கள் நமக்காகவே என்று வந்து விடுகின்றது. அப்படி வந்து நம்முடைய உள்ளத்தை லேசாக தட்டி இருக்கும் என்றால், சுட்டு இருக்கும் என்றால், நாம் முழங்கால் படியிட்டு உடனே நமக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒரு தனிப்பட்ட ஒரு தொடர்பை நாம் உருவாக்கி கொண்டால், அதே போல ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உலகத்திலே ஒரு மனிதனுக்கும் கிடையாது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு தனி மனிதனை போல சந்தோஷம் உடைய எந்த மனிதனும் இந்த உலகத்தில் கிடையாது. அதனாலே இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான அதிசயமான அற்புதமான ஒரு வெளிப்பாடு. நாமே அவரை பிடித்து கொள்ள முடியவில்லை, அவரே வந்து நம்மை பிடித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இறங்கி வந்து விட்டார். எலோகியம் என்று வருகின்றது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அந்த எபிரேய வார்த்தை ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். தேவன் என்பது எலோகியம், அவர் ஒரு தொட முடியாத ஒரு உயரத்தில் இருக்கிறவர் என்று அர்த்தம். அந்த வார்த்தை தேவன், ஆதியிலே தேவன், தொட முடியாத உயரத்தில் இருக்கிறவர். ஆனால் ஆதியாகமம் 2:4 வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் என்று வருகிறார், யாவே எலோகியம் என்று வருகிறார். அதாவது God who stoops, குனிந்து வருகின்ற ஒரு தேவன். அருமையான வசனம் பாருங்கள், குனிந்து வருகிற தேவன். எங்க அப்பா வந்து காலில் ஷூ போடுறாங்க, மகனாகிய நான் குனிந்து எங்க அப்பாவுடைய ஷூவை தொடக்கிறேன்னு வைங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம் அது. அப்படி அவர் குனிந்தார் உங்களுடைய காலையும் என்னுடைய காலையும் தொடைப்பதற்கு. இந்த சந்தோஷமான ரகசியத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்வோம் என்றால், இந்த உலகம் நமக்கு நத்திங். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள எந்த தொடர்பும் வெறுமை. பிரியமானவர்களே, அது தெரியாதனாலே தான் மனிதர்கள் அங்கும் இங்கும் திக்குமுக்கு அடித்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரைத்தான் அந்த 4 நாட்களும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே வைக்க விரும்புகின்றேன். பிரியமானவர்களே, கன்னியாகுமரி டயசிஸ் அடிக்கடி நான் இதை நினைக்கும் பொழுது என்னுடைய மனதிலே வருகிறவர்கள் கண்ணனூர் தேவதாசனை இருவர்கள்,
என்ன அருமையாக கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று தன்னை விற்று போட்ட ஒரு மனிதன். என்னுடைய வாலிப வயதிலே இவருடைய செய்தியை நான் கேட்கும் பொழுது எத்தனையோ ஆசீர்வாதங்களை நான் பெற்றிருக்கிறேன். டிடி ராஜானன் அவர்களோடு நான் ஜெபம் பண்ணியிருக்கிற நாட்கள், ஸ்பர்ஜனனோடு நான் ஜெபம் பண்ணியிருக்கிற நாட்களை நான் நினைக்கிறேன். இந்த நாகர்கோவிலுக்கு வரும் பொழுது எத்தனை அருமையான சகோதரர்களை அவர்கள் என்னுடைய வாலிப பருவத்திலே இந்த கன்னியாகுமரி டேஸிலே ஆண்டு எனக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அருமையான பேராயர்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய டயசிஸ் அநேக காரியங்களே ஒரு மாடலிங் டயசிஸ். பிரியமானவர்களே, ஆண்டு ஒரு அற்புதமாக கர்த்தருடைய பிள்ளைக்காரர்கள் எத்தனை வாலிபர்களை நான் பார்க்கிறேன். அவர்கள் அங்கியிலே இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு வேறு எதுக்கும் போக முடியும், அவர்களுக்கு அறிவில்லை என்பதல்ல, ஆற்றல் இல்லை என்பதல்ல, ஆனால் ஆண்டோடு உழையும் செய்வதற்காக. என்ன அருமையாக பிரியமானவர்களே, திஸ் இஸ் எ பிளஸட் டயசிஸ். யூ ஆர் எ பிளஸட் பீப்புள். அந்த பிளஸ்னஸை இந்த நான்கு நாட்களும் கர்த்தர் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாராக, உங்களை பலப்படுத்துவாராக. நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, உங்கள் இதயத்தில் குழம்பி விடக்கூடாது. ஆண்டவர் அந்த காரியங்களிலே இந்த நான்கு நாட்களும் உங்களையும் என்னையும் நடத்த நான் ஜெபிக்கிறேன். பெரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த நாள், பெரிய வெள்ளிக்கிழமை, சாமல் புதன்கிழமை, இவைகளெல்லாம் மனிதனுக்கு எத்தனையோ மனிதர்களுக்கு வாழ்க்கையிலே வருஷத்திலே அநேக சடங்காச்சாரங்கள் வருகின்றது. பிரியமானவர்களே, இது ஒரு சடங்காச்சாரமாக இல்லாமல் இயேசு கிறிஸ்து, இயேசு ராஜா என்ற இருதயத்திலே ஜீவிக்கிறவராக, உயிர்த்தெழுந்தவராக இருப்பதனாலே நான் ஒவ்வொரு வருஷமும் நான் சாமுல் பதுங்களுமே பார்க்கும் பொழுது நான் குனிந்து அவருடைய காலை நான் தொடக்க விரும்புகிறேன். ஏனென்றால் எனக்காக கடவுளாகிய ஒருவர் மனிதனாக வந்து என்னுடைய பாவத்தை தொலைத்து கட்ட தன்னுடைய ஜீவ ரத்தத்தை கொடுக்க சித்தம் கொண்டார் என்றால் இதை என்னுடைய அறிவினாலே அறிந்து கொள்ளவே முடியவில்லை. பிரியமானவர்களே, இது சிந்திக்க முடியாத ஒரு அன்பாக இருக்கின்றது. பிரியமானவர்கள், இந்த 40 நாட்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், ஏதாவது ஒரு நாளிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தை பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால், மனம் திரும்பின ஒரு ஜீவியத்தை பெற்றிருப்பீர்கள் என்றால், அது ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, அதை பற்றி நாம் இந்த 4 நாட்களும் அவ்வப்போது நாம் நிச்சயமாக நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புது சிருஷ்டியாகப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும் என்றால், இந்த 4 நாட்களும் அதில் நீங்கள் வளர்ந்து 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 மேலே வந்து விடுங்கள். அந்த அனுபவம் இல்லை என்றால் எப்படியாவது இன்றைக்கு இரவிலேயே அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஒன்றும் பெரிய ஒரு காரியம் அல்ல. நம்முடைய இருதயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, வேறு ஒன்றுமே இல்லை. நம்முடைய இருதயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய இருதயம் இயேசு, அவ்வளவுதான். பிரியமானவர்களே, ஆகையினால இந்த 4 நாட்களும் கர்த்தருக்குள் நீதியாக்கப்பட்டவர்கள் இன்னும் நீதியாகும்படியாக, கர்த்தருக்குள் தங்களை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றவர்கள் இன்னும் பரிசுத்தத்தில் கூடத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இன்றைக்கு இரவிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிற ஒன்று அன்பு, ஒரு விசேஷித்த அன்பு. பிரியமானவர்கள், இந்த ஒன்று தான் என்னுடைய வாழ்க்கையிலேயோ உங்களுடைய வாழ்க்கையிலேயோ காலையிலே எழுமணதிலிருந்து ராத்திரி தூங்கும் வரைக்கும் எதிர்பார்ப்பது என்னது? அன்பு, வேறு ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, அன்பு. இதை பற்றி நான் உங்களிடத்திலே நான் பேசுவதற்கு என்னுடைய இதயத்திலே ஆண்டு தந்த வசனம் யோவான் 3:16 உங்களிலே அனைவருக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். இதற்கு நீங்கள் வேதத்தை கிட்ட கூட திறக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் தெரியும் என்றால் என்னோடு கூட சேர்ந்து தைரியமாக 24 சத்தமாக சொல்ல முடியுமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, இதை ஒரு 1000 தடவை கூட நம்ம மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், போகும்போது சொல்லிக்கிட்டே இருக்கலாம், வரும்போது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 60-70 அடியாக நான் ஒவ்வொரு நாளும் இதை சொல்லிடுறேன். தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் எங்கே இருக்கிறார்? பிரியமானவர்களே, வேத புஸ்தகம் ஒன்றே ஒன்றுதான். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று வாதாடுவதே இல்லை. அது எப்படி ஆரம்பிக்கின்றது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எப்படி முடிகின்றது? இதோ சீக்கிரமாக நான் வருகிறேன். அந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரைக்கும் எந்த இடத்திலையும் கடவுள் இருக்கிறாரா என்று வேத புஸ்தகம் வாதாடுவதே இல்லை.
ஒரே ஒரு லைன் வருகின்றது 14வது சங்கீதத்திலே, தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்கிறான் என்று. அந்த மதிகேடன்ங்கிற அந்த வார்த்தையினுடைய சரியான பொருள் என்னவென்றால், மனதிலே குழம்பிக் கொண்டிருக்கின்றவர்கள் சொல்கிறார்கள், கடவுள் இல்லை என்று மனதிலே குழம்பிக் கொண்டிருக்கின்றவர்கள். அப்படி ஒன்று ரெண்டு பேர் அல்ல, சில சமயத்தில் நம்ம எல்லாருமே சொல்லிவிடுகிறோம், திடீரென்று ஒரு சாவு வீட்டிலே வந்து விடுகின்றது, கடவுள் எங்கே? பிரியமானவர்களே, அப்பொழுது நாம் சங்கீதம் 14:1 வந்து விடுகிறோம். அதனாலே நாம் இவர்கள் ஆத்தீகர்கள், இவர்கள் நாத்திகர்கள் என்று சொல்வதற்கு வழியே இல்லை. எல்லாருடைய இருதயங்களிலுமே சில சமயத்திலே கலக்கங்கள் வந்து விடுகின்றது. அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் பிதாவாகிய தேவனிலிருந்தும் புறப்பட்டு வருகிற பரிசுத்தாவியானவர், நான் நீங்கள் இவ்வளவுதான் வாழ்க்கை பிரியமானவர்களே, இவ்வளவுதான் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் எமில் ஜெபசிங், உங்க பேரை போட்டுக்கோங்க, இவ்வளவுதான் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் வேண்டியது. வேறு ஒன்று வேண்டியதில்லை பிரியமானவர்களே, வேறு ஒன்று வேண்டியதில்லை. இதை விட்டு விட்டு நீங்கள் எதை பிடித்தாலும் சந்தோஷத்தை பிடிக்க முடியாது, சமாதானத்தை பிடிக்க முடியாது, நிம்மதியை பிடிக்க முடியாது, வளர்ச்சியை பிடிக்க முடியாது, ஆசீர்வாதத்தை பிடிக்க முடியாது. பிடித்து பாருங்கள் பிரியமானவர்களே, எத்தனை பேர் பிடித்து பிடித்து இழைத்து போனார்கள். நீங்கள் நன்றாக யோசிக்கணும், உங்கள் இருதயத்தில் சிருஷ்டி கர்த்தாவோடு சிருஷ்டி இணைக்கப்படாத வரைக்கும் சிருஷ்டிக்கு தவிப்பே. பிரியமானவர்களே, என்ன அருமையான ஆண்டவராயிருக்கிறார். அனைவர் சொல்கிறார்கள், கடவுள் என்றால் அவருக்கு ரெண்டு தன்மை இருக்க வேண்டும், ஆல் நோயிங் அண்ட் ஆல் பவர்ஃபுல். இந்த இரண்டும் இயேசுவில் இருக்கிறது. என்னை அறிவார் இயேசு, என்னை அறிவார் இயேசு, உன்னை அறிவார். பிரியமானவர்களே, மிகவும் முக்கியமான ஒன்றை மனித உள்ளங்கள் சிந்திக்க தயங்குகின்றது. இதை பற்றி உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு நான் அதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல. அவ்வளவு வல்லமுள்ள ஒரு தேவன், பெரிய யூனிவர்ஸ் படித்தவர், யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் என்றாலே படைப்பின் முழுமை, இந்த ஹோல்னஸ் ஆஃப் கிரியேஷன், அந்த அந்த படைப்பின் முழுமைக்கு, அந்த முழுமைக்குள்ளதான் நம்ம சொல்றோம். எத்தனையோ மில்கி வேஸ் இருக்குது, எத்தனை கேலக்சி இருக்குதுன்னு சொல்லி. பிரியமானவர்களே, எத்தனை கேலக்சிஸ், எத்தனை மில்கி வேஸ், எத்தனை பால் மண்டபங்கள், எத்தனை நட்சத்திர கூட்டங்கள், படைத்தவர் எவ்வளவு வல்லவர், ஆராதிக்கப்பட வேண்டியவர், ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டியவர். இரு கையை வைத்து கும்பிட்டு கொண்டே இருக்கலாம், படைத்தவர் எவ்வளவு வல்லவர், எவ்வளவு வல்லவர். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இந்த ஒவ்வொரு கேலக்சியிலையும், ஒவ்வொரு பால் மண்டபத்திலையும் எத்தனை எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சூரியன்கள் இருக்கின்றது. நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறது ஒரே ஒரு சூரியன் தான். ஒவ்வொரு சூரியனும் ஒரு சோலார் சிஸ்டத்தை உருவாக்குகின்றது. எத்தனை இருக்கின்றது பிரியமானவர்களே, எவ்வளவு வல்லவர், எவ்வளவு பெரியவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர். 9 கோளங்கள் என்றார்கள், திடீரென்று புளூட்டோவை இறக்கிவிட்டார்கள், இப்பொழுது 8 ஆகிவிட்டது. குழம்பிக் கொண்டிருக்கும் மனிதர்கள், ஒரு சமயத்திலே பூமி தட்டை என்பார்கள், இன்னொரு சமயத்திலே உருண்டை என்பார்கள், அணுவை பிரிக்க முடியும் என்பார்கள், பிரிக்க முடியாது என்பார்கள், புளூட்டோ வேண்டும் என்பார்கள். 1930 2006 ஆகஸ்ட் மாதம் 26 புளூட்டோ இல்லை என்றார்கள். பிரியமானவர்களே, அதிகமாக கஷ்டப்பட்டவர்கள் யார் தெரியுமா? சோசியக்காரர்கள். இந்த 9 கரணத்தை வைத்துதான் அவர்கள் சோசியம் எழுதினார்கள், இப்பொழுது அவர்கள் ரீரைட் பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கல்யாண கார்டு அடித்தால் இந்த கல்யாணம் 9 10 மணிக்குள் என்று நீங்கள் எழுதினீர்கள் என்றால் அது கிறிஸ்துக்குள்ளான கல்யாணம் அல்ல. ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைக்கு 24 நல்ல நேரம். பூனை குறுக்க வந்தா என்ன? இயேசு உன் கூட வந்தா ஒன்றுமையா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பிரியமானவர்களே, எத்தனை பயம் பிரியமானவர்களே, மனுஷன் தப்பு செய்ய தப்பு செய்ய மனுஷனுடைய இதயத்துக்குள்ள வருவது ரெண்டு, ஒன்று ஃபியர், அடுத்தது ஷேம், ஒன்று பயம், அடுத்தது வெட்கம். ஏன் இப்படி செய்தேன், ஏன் நான் அந்த இடத்துக்கு போனேன்,
பிரியமானவர்களே, எல்லா காரியங்களிலேயும் பார்ப்பீர்கள் என்றால் எவ்வளவு வல்லமுள்ள ஒரு ஆண்டவர், எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் அப்பா, எவ்வளவு 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 பெரியவர் அவர், ஆராதிக்கப்பட வேண்டியவர், நம்முடைய கைகளின் பிடிக்கு அடங்காதவர். ஆனால் என்ன ஆச்சரியமா இருக்க பாருங்க, மனுஷராகிய நம்ம அவர் என்ன அழகா சிருஷ்டித்து இந்த பூமிக்கு அவர் வந்து சாமல் போதுங்கிழமை லெந்து நாட்கள் பெரிய வெள்ளிக்கிழமை பிரியமானவர்கள் ஈஸ்டர் சபை சர்ச், சில சமயத்திலே அது டினாமினேஷனை குறிக்கின்றது, சபை என்பது சர்ச் என்பது, சில சமயத்திலே அது ஒரு பில்டிங்கை குறிக்கின்றது. ஆனால் பிரியமானவர்களே, வேத வசனத்தின்படி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களே ஒரு சபையாக மாறிவிடுகிறீர்கள், தேவனுடைய ஆலயமாக மாறிவிடுகிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து விடுகிறார். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது கிறிஸ்து நமது தலையாக மாறுகிறார், பிதாவின் சித்தம் நமது வாழ்க்கையின் சட்டமாக மாறுகின்றது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சக்தியாக மாறுகின்றார். நாம் வித்தியாசமானவர்கள் பிரியமானவர்களே, என்ன அருமையான ஒரு வல்லமுள்ள தேவன் பிரியமானவர்களே, எவ்வளவு வல்லமையுள்ள தேவன். சிருஷ்டி கர்த்தாவோடு இணைக்கப்படாமல் சிருஷ்டி தவித்துக் கொண்டே இருக்கின்றது. பிரியமானவர்களே, நானும் சிருஷ்டி, நீங்களும் சிருஷ்டி. கை கடியாரம் என்று ஒன்று இருந்தால், வாட்ச் என்று இருந்தால் ஒரு வாட்ச் மேக்கர் இருக்கிறார், ஒரு சோலார் சிஸ்டம் இருந்தால், ஒரு கேலக்சி இருந்தால், ஒரு யூனிவர்ஸ் இருந்தால், அதை உருவாக்கியவர் இருக்கிறார். அவருக்கும் எனக்கும் என்ன இருதயம்? இருதயம் பிரியமானவர்களே, மிருகத்துக்கும் கடவுளுக்கும் என்ன? ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. மிருகம் செத்து போகின்றது, ஃபினிஷ்ட். ஆனால் மனிதன் செத்து போனால் ஃபினிஷ்ட் அல்ல பிரியமானவர்களே. இட்டர்னல் பீயிங், இட்டர்னல் பீயிங், ஜீவன், நித்திய ஜீவன். மனிதன் நிரந்தரவாசியாக உருவாக்கப்பட்டான். பிரியமானவர்களே, வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்து விடாதேயுங்கள். ஏதோ ஒரு நாள் வார சாக போறோம், அது வரைக்கும் நம்ம இஷ்டம் போல செய்வோம், இல்லவே இல்லை பிரியமானவர்களே, இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது மிக முக்கியமானது, மிக 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 முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது. தேவன் காண முடியாதவர், பார்க்க முடியாதவர், ஆனால் மனிதர்களுக்கு அவசியமானவர், எப்படியாவது மனிதர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டியவர். என்னென்றால் மனிதரை அவர் உருவாக்கியது அவருக்காக, அவரை ஆராதிப்பதற்காக படைத்தான். படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான். தன்னை வணங்க வணங்காமல் போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, கேள்விகள் என்பது முக்கியம்தான். ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் நாம் கேள்வி கேட்கலாம். எதற்காக அந்த நன்மை தீமை அறியும் கனியை கொண்டு அவர் அந்த தோட்டத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கலாம். அவன் தான் தப்பு செய்வான்னு தெரியுமே, ஏன் வைக்கலாம்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். நிச்சயமா கேட்கலாம் பிரியமானவர்களே. அவருக்கு பரவாயில்ல, கேள்விகள் எல்லாத்துக்கும் வேதவசனத்தில் பதில் இருக்குது. வேதவசனத்தில் உங்களுக்கு என்ன கேள்வி வேண்டுமோ அந்த கேள்வி அத்தனைக்கும் பதில் இருக்குது. ஏன்னா பிரியமானவர்களே, நீங்கள் லைப்ரரிக்கு போங்க, எத்தனையோ புத்தகங்கள் லைப்ரரியில் இருக்குது. ஆனால் அந்த ஆத்தர்ஸ் செத்து போயிட்டாங்க, உயிரோடு இல்லை. அதனால் அவங்க எழுதின புஸ்தகத்தில் ஏதாவது ஒரு கேள்வி நமக்கு வந்துச்சுன்னா அந்த ஆத்தர்கிட்ட போக முடியல. ஆனால் வேத புஸ்தகத்தினுடைய ஆத்தர் பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு இருக்கிறார். என்ன கேள்வி வந்தாலும் சரி, யூ கேன் கோ டைரக்ட்லி டு த ஆத்தர். இந்த பரிசுத்த வேத புஸ்தகம் அத்தனைக்கும் கேள்வி கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நாம் கர்த்தராகிய தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டோம். அவர் நம்மை சிருஷ்டித்தார், மண்ணிலிருந்து நம்மை உருவாக்கினார், தமக்காக உருவாக்கினார், சக்தியோடும் பலத்தோடும் உருவாக்கினார். அத்தனை பெரிய ஏதேன் தோட்டத்தையும் கொத்தி நீ விவசாயம் பண்ணி என்று சொன்னால் டிராக்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனுக்கு இருந்த எனர்ஜி எவ்வளவு அதிகம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவ்வளவு சக்தியோடு தான் நம்மை உருவாக்கினார் பிரியமானவர்களே. அவ்வளவு பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் அவன் பெயர் கொடுக்கிறான் என்றால் அவனுடைய மெமரி பவர் பவர்ஃபுல், மெமரி பவர். ஒரு சாதாரண கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் கால்குலேட்டர் தேவை. பிரியமானவர்களே, எவ்வளவு எவ்வளவு சக்தியோடு கூட, எவ்வளவு வல்லமையோடு கூட, எவ்வளவு எவ்வளவு பலனோடு கூட நம்மை சிருஷ்டித்தார்.
சொன்னார், உண்மைதான், இந்த பழத்தை நீ இந்த மரத்தின் கனியை சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொன்னார். உண்மைதான் பிரியமானவர்களே. ஏன் சொன்னார்? ஆறு அறிவு கொடுத்ததுனாலே சொன்னார். மிருகத்துக்கு சொல்லவில்லை பிரியமானவர்கள். ஐந்தே அறிவு தான், அதில் சொல்ல வேண்டியதில்லை. ஆறாவது அறிவு பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பதனுடைய சரியான பொருள் என்னவென்றால் பிரியமானவர்களே, நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து நன்மையை தெரிந்து கொள்ளுதல். ஆனால் நன்மை எது தீமை எது என்று அறிந்து தீமையை தெரிந்து கொள்ளும் மனிதர்களாக மாறிவிட்டோம். இப்பொழுது பாருங்கள், பாவம் என்று வருகின்றது. How we define sin? What is sin? பிரியமானவர்களே, sin is misusing the power of choosing. பாவம் என்பது என்ன? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் தெரிந்தெடுக்கும் சக்தியை தவறாக பயன்படுத்துவதே பாவம் பிரியமானவர்களே. ஆனால் அந்த சக்தியை நம்மை விட்டு எடுத்து விட்டால் நாம் மிருகத்துக்கு சமமானவர்கள். அதனாலதான் சில சமயத்தில் பெற்றோர் பிள்ளைகளை அட மிருகமே என்று கூறுகிறார்கள். காரணம், ஆறாவது அறிவை காணோம். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த யோவான் 3:16 ஒரு விசேஷத்தை கிருபையை செய்ய முடியும். இந்த 4 நாட்களும் நாம் நம்மை நாமே சோதித்து அறிந்து கொள்வோம் என்றால் நாம் கர்த்தருடைய கோபத்திற்கு தப்பிக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் கஷ்டங்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். நம்மை நாமே நமக்குள்ளே சோர்ந்து போயிருப்பதற்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். திரும்ப திரும்ப இந்த பாவத்திற்குள் விழுவதற்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இந்த உலக மாயைகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவியானவர், இயேசுவின் பிதாவாகிய தேவன், ஃபுல் ஸ்டாப். நாம் இந்த உலகத்தில் சந்தோஷத்தோடு வாழ முடியும் பிரியமானவர்களே. அவ்வளவு பெரிய சந்தோஷம் அறுபட்டு போனது. ஆம், உண்மைதான், விழுந்து போன தேவதூதன் என்பது உண்மைதான், பிசாசு என்பது உண்மைதான். பிரியமானவர்களே, இந்த பேரடைஸ் லாஸ்ட் புக் 4 மில்டன் எழுதியிருக்கிறாரே, அதை வாசிக்கும் பொழுது அவர் எப்படி அவனை விளக்குகிறார். வேத வசனத்திலே அநேக விளக்கங்கள் நமக்கு பிசாசை பற்றி இல்லை, அதிகம் இல்லை பிரியமானவர்களே. உபாகமும் 29:29 சொல்லுவது போல அநேக காரியங்கள் நமக்கு மறைவாக இருக்கின்றது வேத புஸ்தகத்தில். ஒரு சமயத்தில் ஒரு வாலிப தம்பி ஒரு கூட்டத்தில் இடத்துல வந்து, அண்ணன், இந்த பைபிளில் எனக்கு அநேகம் விளங்கவில்லை, என்ன செய்வது என்று கேட்டான். நான் சொன்னேன், தம்பி நீங்கள் விளங்காததுக்காக கவலைப்படாதீங்க, முதல்ல விளங்கினதுக்கு கீழ்ப்படியுங்க. ஏன் மட்டும் விளங்காததுக்காக கவலைப்படுறீங்க? உங்களுக்கு எது விளங்கிச்சோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கைட்டால், எமில் ஜெபசிங்களுடைய பாவங்களை அறிக்கைட்டால், அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவனை சுத்திகரிப்பதற்கு இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு பிரியமான அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு ராத்திரியில் நீங்கள் தூங்குவதற்கு முன்பு ஒரு 15 நிமிஷம் உங்களுடைய படுக்கையின் ஓரத்தில் முழங்கால் படியிட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சகோதரனாக, சகோதரியாக, ஐயாவாக, அம்மாவாக, தம்பியாக, தங்கியாக இருப்பீர்கள் என்றால் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு உண்மை வெளிப்படுத்தினீரே, இந்த ரகசியத்தை எனக்கு தெரியப்படுத்தினீரே, இயேசுவே இந்த உலகத்திற்கு வந்த தேவ குமாரனே, தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனே. பிரியமானவர்களே, யோவான் ஒருவர் தான் இந்த சொற்றொடரை உபயோகிக்கின்றார், தம்முடைய ஒரே பிறான குமாரனை 5 தடவை உபயோகிக்கின்றார். யோவான் 1:14 உபயோகிக்கின்றார், யோவான் 1:18 உபயோகிக்கின்றார். பிரியமானவர்கள், இந்த யோவான் 1:18 அவர் சொல்லுகிறார், தேவனை ஒருவனும் ஒரு கால் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். ஒரே பேரான குமாரன், ஒரே பேரான குமாரன். பிரியமானவர்களே, மோசே ஆதியாகமம் எண்ணாகமம் 12:8 மோசையை பற்றி கர்த்தர் கூறுவது என்ன? நான் அவனுடன் மறைபொருளாக பேசுவதில்லை, அவனுடன் முகத்துக்கு முகமாக பேசுகிறேன், பிரத்யட்சமாக பேசுகிறேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். எபிரேயர் 1:3 கூறுவது போல நாம் தவறு செய்து விட்டாலும் ஆதியாகமம் 3:16 நம்முடைய பவர் ஆஃப் சூசிங்கை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டாலும், சத்ருவாய பிசாசானவன் தடம்புரள வைத்து விட்டாலும், பிரியமானவர்களே, ஒரு இரக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து விழுந்து போன தூதனுக்காக சிலுவிலே மரிக்கவில்லை, அவன் துணிந்து செய்தான், தெரிந்து செய்தான். ஆனால் ஆதாம் ஏவாளுடைய சந்ததியிலே வந்த எல்லா மனிதர்களுக்காகவும் பிதா தமது ஒரே பேரான குமாரனை பிரியமானவர்களே,
ஒரே பேரான குமாரனே, ஐந்து முறை கூறுகின்றார் பரிசுத்த யோவான். அவர் அதிலே 18 வசனத்திலே அவ்விதம் கூறுகிறார். 3:16 வசனத்திலே நாம் வாசித்தோம். 3:18 வசனத்திலேயும் கூறுகிறார். 1 யோவான் 4:9 கூறுகின்றார். 5 இடத்திலே ஒரே பேரான குமாரன், ஒரே பேரான குமாரன். பிரியமானவர்களே, அது ஒரு தெய்வீக பதம். கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளை பிறந்த ஒரு பதம் அல்ல அது. அது ஒரு தெய்வீக பதம். தோக்கம் இல்லாத குமாரன், முடிவு இல்லாத குமாரன், முடிவு இல்லாத குமாரன், துவக்கம் இல்லாத குமாரன். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும். என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்றார். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, எப்படி கடவுளுக்கு ஒரு குமாரன் இருக்க முடியும்? கேள்விகள் வந்து கொண்டேதான் இருக்கும் பிரியமானவர்களே, வராமல் இருக்காது. ஆனால் தேவகுமாரன் அவர் தேவகுமாரன், அவர் தேவகுமாரன். உருவாக்கப்படாதவர், மேட் என்பது அல்ல. ஆரியன் சொன்னது போல அவர் ஹி வாஸ் நாட் மேட். எத்தனை அழகாக நமக்கு அந்த விசுவாச பிரமாணம் வந்தது பிரியமானவர்களே. உண்டாக்கப்படாமல் ஜென்மிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உருவாக்கியவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்று சொன்னவர். எனக்காகவும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்க, ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. மனிதர்கள் செய்த பாவத்திற்கு மாடுகளும் ஆடுகளும் ஒன்று செய்ய முடியாது. 6 அறிவு உள்ளவன் செய்த பாவத்திற்கு 5 அறிவு உள்ள மிருகம் என்ன செய்ய முடியும்? 6 அறிவு உள்ள தப்புள்ள மனிதன் செய்த பாவத்திற்கு நரபலி கொடுத்து என்ன புரியும்? அந்த நரபலியும் தப்பான ஒரு நரபலி ஆகிவிடுகின்றது. ஒரு பரிசுத்த ரத்தம், ஒரு ஜீவ ரத்தம். பிரியமானவர்களே, இதை புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு ரகசியமாக இருக்கின்றது, புரிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசியமாக இருக்கின்றது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அருமையானவர்களே, விசுவாசம் என்பதிலே முதலாவது வர வேண்டியது நீங்களும் நானும் வாய் திறந்து சொல்ல வேண்டியது, இயேசு தேவனுடைய குமாரன், விசுவாசிக்கிறேன். சொல்ல முடியுமா உங்களால்? இயேசு தேவனுடைய குமாரன், நான் விசுவாசிக்கிறேன். மனதிலிருந்து சொல்ல முடியுமா? தம்பிமார், தங்கைமார், ஐயாமார், அம்மாமார், இயேசு தேவனுடைய குமாரன், நான் விசுவாசிக்கிறேன். ஃபுல் ஸ்டாப். இயேசு தேவனுடைய குமாரன். எனக்கும் கடவுளுக்கும் ஒரு கனெக்ஷன் வேண்டும். கனெக்டிவிட்டி எவ்வளவு முக்கியமானது பிரியமானவர்களே. எனக்கு ஒரு டிஸ்கனெக்ட் வரக்கூடாது கர்த்தாதி கர்த்தரோடு. ஐ ஹேவ் டு கெட் கனெக்டட். தி மீடியம் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அதுக்காக கொடுக்கப்பட்டார், வந்துட்டார், பெத்லகேமில் வந்து பிறந்தார். 33 வருஷம் இந்த உலகத்தில், 3 வருஷம் ஒரு பப்ளிக் லைஃப், ஜீவனை கொடுத்தார், பிராயச்சித்தம் செய்தார். அவர் அதை சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய பெரிய ஒரு ஆச்சரியமானது, அதிசயமானது. ஆனால் எனக்காக வந்தது. விசுவாசம் என்பதிலே முதலாவது வருவது இயேசு தேவனுடைய குமாரன், நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் ஐயா, அம்மா, நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது 19 வயதில். ஒரு சகோதரன் சொன்னார், சென்னையில் ஜீவானந்த மன்னன், அவர் இப்பொழுது ஆண்டவரோடு போய்விட்டார். ஆனால் அவருடைய ஒரு சாட்சியினாலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அதற்கு முன்பு எனக்கு ஆண்டவரை பற்றி ஒரு பிரியமே கிடையாது. பிரியமானவர்களே, நான் ஒரு குருவானவருடைய மகன். ஆனால் ஒரு நாளாவது வீட்டில் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் குடும்ப ஜெபம் பண்ணும்போது உட்காரவே மாட்டேன். டெலிபரேட்டாக வாக் அவுட் பண்ணுவேன். எனக்கு பைபிளில் எந்த ஒரு நம்பிக்கையும் எனக்கு வந்ததில்லை. திருநெல்வேலி டயசிஸில் என்னுடைய குருவானவர் அந்த பாஸ்டேட் கமிட்டியில் படுற பாடுகளை நான் பார்ப்பேன், சண்டைகளை பார்ப்பேன். இந்த இதுவே என்னை அப்பீல் பண்ணவே இல்லை. பிரியமானவர்களே, எவ்வளவோ என்னுடைய மனம் இந்த பைபிளை விட்டும் ஆண்டவர் விட்டும் தள்ளி போயிட்டேன். நான் என்னுடைய லைஃப்பை ரொம்ப சொல்ல விரும்பலை. ஆனால் நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது நக்சலைட் மூமெண்ட். உங்களுக்கு தெரியும், கம்யூனிசம் என்பது ஒரு பாம்பு. படுத்து கிடந்தால் வலதுசாரி, படம் எடுத்தால் இடதுசாரி, கொட்டினால் நக்சல் வாரி. அவ்வளவு தீவிரமாக போனது என்னுடைய லைஃப். நான் ஒரு நாளும் நினைக்கல எனக்கு
இப்படிப்பட்ட ஒரு ஒரு வெளிப்பாடு வரும்னு நினைக்கல பிரியமானவர்களே. யாரு நினைச்சா நண்பர் சுசேஷ ஜெப குழு நாங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு நாளாவது ஒரு போர்டு ரூம்ல உட்காந்து ஒரு சொசைட்டி எப்படி பார்க்கணும் நினைச்சதே கிடையாது பிரியமானவர்களே. ஒரு சாதாரண கிராமம் அந்த பெருங்குளம் இருக்கு பண்ணவள பக்கத்துல, அங்கதான் அதை கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணோம். நான் தான் போனேன், தனியா தான் போனேன். அப்படியே ஒரு ஆர்வம் அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு என் மனசுல வந்தது பிரியமானவர்களே, நான் ஒரு 11 மணிக்கு முழங்கால் பட்டிட்டேன். அதுக்கு முன்னால ஒரு நாளும் நான் முழங்கால் பட்டிட்டது இல்லை. ஆனா நான் எழும்பும் பொழுது காலையில் 3 மணி, எனக்கு எப்படித்தான் அந்த நேரம் போச்சுன்னு தெரியாது. என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கைப்படி இந்த 28 ஆண்டு சுக்குநூறாக உடைச்சிட்டார், இன்னைக்கும் உடைச்சிட்டார். ஒவ்வொரு நாள் காலையிலேயும் நான் 4 மணிக்கு எழும்புறேன், இன்னைக்கு எழும்புறேன். என்னுடைய ஜப நேரம் 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நான் முழங்கால நிற்கிறேன். அழத்தான் செய்யறேன் பிரியமானவர்களே, வேற என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல. என் கண்ணிலிருந்து கண்ணீராக தான் ஒரு மனங்கால் படி இட்டுட்டா. இந்த கத்தரா இயேசு கிறிஸ்துவ யோசிக்கும் பொழுது, அப்பா நீர் எவ்வளவு பெரியவரப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் ஐயா, எனக்காக 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 ஜீவனை கொடுத்தீரே, உமக்காக உமக்காக என்னவும் செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அருமையானவர்களே, விசுவாசம் என்பது இயேசுவின் மேல். இந்த விசுவாசம் இயேசுவின் மேல் இல்லாமல் உன்னுடைய மனைவியின் மேல் இருக்கும் என்றால் ஏமாறுவாய், உன்னுடைய கணவன் மேல் இருக்கும் என்றால் ஏமாறுவாய், உன்னுடைய பிள்ளைகள் மேல் இருக்கும் என்றால் ஏமாறுவாய், உன்னுடைய வேலையின் மேல் இருக்கும் என்றால் ஏமாறுவாய், எதின் மேல் இருந்தாலும் ஏமாறுவாய். இயேசுவின் மேல் உனக்கு விசுவாசம் உண்டா? அதனால தான் நீங்களும் நானும் சொல்லணும், இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன். மனசுக்குள்ள சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்லணும், இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன். எனக்கும் என்னை உருவாக்கினருக்கும் ஒரு தொடர்பு வேணும். எத்தனையோ கேள்வி இருக்குது, ஏன்னா நம்ம ஆவி ஆத்மா சரீரம்னு இருக்குது. இந்த அவுட்வர்ட் ஷெல்லை தானே வெளியே பார்க்குறோம், உள்ளே இருக்கிறது தானே நம்மளை நடத்துது. த இன்னர் மேன் இஸ் புஷிங் அஸ். அந்த இன்னர் மேன் ஆத்மா என்பதற்கு ஒரு சரியான பொருள் என்னவென்றால், எப்பொழுதும் ஏங்கிக் கொண்டே இருப்பது, எப்பொழுதும் ஏங்கிக் கொண்டே இருப்பது. ஒன்று தப்பு செய்ய ஏங்கும், இல்லைன்னா நல்லது செய்ய ஏங்கும். நம்ம எதுக்கு கை கொடுக்குறோமோ அது நடந்துடும். அப்ப நம்ம தப்பு செய்ய தப்பு செய்ய ஆத்துமா சாகும், சாகவே சாவாய். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், தெளிவாக சொன்னார், சாகவே சாவாய். பிரியமானவர்களே, முதல் 2 தடவை சாவுங்கிறது வருது. ஒன்னு என்ன தெரியுமா, முதல் சாவு என்பது பிரியமானவர்களே, த கட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், செப்பரேஷன் ஆஃப் த சோல், ஆஃப் த ஸ்பிரிட், ஆஃப் த என்டையர் பர்சனாலிட்டி ஃப்ரம் த மேக்கர். ரெண்டாவது, ஏதேனை விட்டு வெளியேற்றம். நீ இனி நிரந்தர வாசி அல்ல, உனக்கு வரையறுக்கப்பட்ட வருடங்கள் வந்து விட்டது. பிரியமானவர்ல, எவ்ரி டே ஒன் ஸ்டெப் டுவர்ட்ஸ் யுவர் கிரேவ்யார்டு அண்ட் மை கிரேவ்யார்டு. ஒவ்வொரு நாளும் என்பது என்ன? நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இன்னும் இத்தனை வருஷம் இருக்கிறது என்று. ஒவ்வொரு நாளும் 1:08 கல்லறைக்கு நேராக. அன்றைக்கு தான் அதான் 2வது சாவு, சாகவே சாவாய். பிரியமானவர்களே, விசுவாசம் எவ்வளவு அருமையானது. நான் முதலாவது சொல்ல வேண்டியது, உங்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பமோ, நான் யாரையும் கப்பல் பண்ண மாட்டேன், என்னையும் யாரும் கப்பல் பண்ண இடம் கொடுத்ததே கிடையாது என்னோடய லைஃப்பில். அதனால் நான் யாரையும் கப்பல் பண்ணுறதில்லை. சுசேஷ ஊழியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் யாரையும் நீங்கள் கண்டிப்பாக இயேசு சுவாமி ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறதே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அன் அனௌன்ஸ்மெண்ட். இங்கே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. பட் யூ வாண்ட் டு மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப் டு யூ. என்ன நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு, தெரிந்தெடுக்கும் சக்தி கொடுத்துருக்காரு, வி கேன் டிசைட். ஆனால் உங்களில் யாராவது இன்றைக்கு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால் முழங்கால் படிக்கிட்டு தனியாக கண்ணை மூடி, இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன். அடுத்தாப்புல நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ மாத்திரம் இல்லை, அவர் அறிக்கை செய்கிறவன் எவனோ அவனை நானும் அறிக்கை செய்வேன். என்னுடைய நாமத்தை அறிக்கை செய்கிறவன் எவனோ, அந்த எவனோங்கிற வார்த்தையை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. விசுவாசிக்கிறவன் எவனோ, அறிக்கை செய்கிறவன் எவனோ, உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வார்த்தையினாலேயும் வாழ்க்கையினாலேயும் இயேசு அறிக்கை பண்ணணும். எந்த செய்தாலும் சரி, மற்றவர்கள் அதில் அன்பை பார்க்கணும். இயேசு என்றால் என்ன பிரியமானவர்களே? அன்பு தானே. அவர் ஒரு மதத்தை உருவாக்க வந்தவரா? கிடையாது பிரியமானவர்களே. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல பிரியமானவர்களே.
கிறிஸ்து ஒரு மதத்தை உருவாக்க வரவில்லை, மனிதனை உருவாக்க வந்தார். அதனாலதான் எனக்கு இயேசு ரொம்ப பிடிச்சு போச்சு. மதம் என்பது பயங்கரமானது, யானைக்கு மதம் பிடித்தது என்கிறோமே, அதுதான் செப்டம்பர் 11. பிரியமானவர்களே, மனிதன் என்றைக்கு மதத்தினாலே அப்படியே போர்த்தப்படுகிறானோ அன்றைக்கு வரைக்கும் நமக்கு கேப்ஸ். ஆனால் என்றைக்கு இயேசு உள்ள வருகிறாரோ அன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒன்று வந்துடுறோம். அவர்கள் எந்த சமயத்தை சேர்ந்தாலும் நாம் கவலைப்படுவதில்லை, எந்த ஜாதி என்றாலும் கவலைப்படுவதில்லை, எந்த நிறம் என்றாலும் கவலைப்படுவதில்லை, எந்த மொழி என்றாலும் கவலைப்படுவதில்லை. அன்பு, கல்வாரி அன்பு. எத்தனை தடவை நம்ம பிள்ளைங்க நம்மளை திட்டட்டுமே, நம்ம தான் வளர்க்குறோம் பிள்ளைங்களை, செல்ல பிள்ளைகளாக வளர்க்குறோம், அந்த கைப்பிள்ளைகளாக கையில் தூக்கி வருகிறோம், அந்த பிள்ளைங்களை வளர்க்குறோம். ஒரு வயசு வந்த பிறகு பையன் அப்பாவை முறைத்து பார்க்குறான். ஒரு வயசு வந்த பிறகு மகா அம்மாவுக்கு தெரியாமல் அப்பாவுக்கு தெரியாமல் ஏதோ செய்துக்கிட்டு இருக்கா. அப்போ அம்மாவுடைய இருதயமும் அப்பா இருதயமும் எப்படி இருக்கும் பிரியமானவர்களே? அந்த நேரத்திலையும் அன்பு, என் மகன் கெட்டு போயிடக்கூடாது, என் மகா கெட்டு போயிடக்கூடாது. எத்தனை பெற்றோர்கள் அழுவார்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுக்கு தெரியாமல். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு முக்கியமான காரணம், பிரியமானவர்களே, நான் அந்த ட்ரேட் யூனியனில் ரொம்ப இது பண்ணேன். உறக்கந்தளியும் உற்சாகங்களுங்கிற பாட்டெல்லாம் ட்ரேட் யூனியனுக்காக பாடின பாட்டுகள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பாட்டில் உள்ள அந்த அந்த மெட்டு அந்த அந்த மியூசிக்கை மட்டும் வைத்துக்கிட்டு அந்த வேர்டிங்ஸை நான் மாற்றிட்டேன். அவ்வளோதான். நிறைய பாட்டுகள் யூனியனுக்காக எழுதப்பட்ட பாட்டுகள், நாடகங்கள் நடத்துவோம், போராட்டம் போடுவோம், தட்டிகளை எழுதி ஒட்டுவோம், என்னெல்லாம் செய்திருக்கேன். பெரியமான ராத்திரி 2 மணி தான் வீட்டுக்கு வருவேன். கட்டில் எங்கள் கட்டில் வெளியே போட்டிருக்கோம், வீட்டுக்கு வெளியே கட்டில் போட்டிருக்கோம். எங்கள் அப்பாவும் அம்மாவும் தூங்க மாட்டாங்க. நான் வரைக்கும் நான் வந்த பிறகு ஆனால் என்னுடைய சாப்பாடு என்னுடைய ஒரு தட்டில் சாப்பாடு வச்சு அந்த சாப்பாடை மூடி என் கட்டிலில் கட்டியில் வச்சுருவாங்க. நான் வந்த பிறகு சாப்பிட்டுட்டு தண்ணி இருக்கும் குடிச்சு என் மாட்டில் தூங்கிக்கிடுவேன். ஆனால் நான் தூங்கின பிறகு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என் படுக்கையில் முழங்கால் போட்டு எனக்காக ஜெபம் பண்ணி இருந்திருக்காங்க. எனக்கு தெரியாது, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் எனக்கு தெரியும். ஏன்னா இதை எல்லா பெற்றோருக்கும் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகள் எத்தனை தப்பு செய்தாலும் பரவாயில்ல, அந்த அன்பு, அந்த அன்பு இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளை கெட்ட வார்த்தை சொல்லி நம்ம திட்ட மாட்டோம், வீட்டை விட்டு வெளியே போகணும் சொல்ல மாட்டோம், முட்டாள்னு சொல்ல மாட்டோம், 4 பேர் முன்னால நம்முடைய பிள்ளைகளை ஏச மாட்டோம். நம்ம பிள்ளைங்க எவ்வளவு கெட்ட பிள்ளைங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவங்க தூங்கும் போது நம்ம முழங்கால் படிக்கிட்டு அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைங்க நல்லா ஆயிடுவாங்க. என்ன மாத்திட்டாரு, என்ன ஆண்டர் மாத்திட்டாரு? அப்பா அம்மாவுடைய ஜபத்தினால்தான் மாத்தினார். 2 பேரும் இன்னைக்கு இல்லை, ஆனா அப்பா அம்மா ஜபத்தினால்தான் மாத்தினார். என்னுடைய பிள்ளைகள், எனக்கு 2 பெண் பிள்ளைகள், 1 பையன், எல்லாரும் ஆண்டரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய போல ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு வேண்டாம்னு ஜெபமன்னேன். அவ்வளவு தூரம் அவர்கள் ஈனத்தனமாக போகலை, நல்ல முறையில் அந்த சின்ன வயசுல அவன் ஏற்றுக்கொண்டு நல்லா வந்துட்டாங்க. ஆனாலும் என் பிள்ளைங்க தூங்கும் போது சில நேரம் அவங்க பக்கத்தில் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். இவங்களுடைய ஃபியூச்சர் ஆசீர்வதி ஆண்டவரை. ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ண பிறகு நம்முடைய ஒரே ஃபோக்கஸ் நம்முடைய சில்ட்ரன் தான், அவங்களுடைய ஃபியூச்சர் தான். வேற என்ன பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் அவருடைய ஃபியூச்சர், பெஸ்ட் ஃபியூச்சர், லவ். எத்தனை பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகள் பிறந்த பிறகும் அன்பு இல்லை, எத்தனை புருஷமா தங்கள் மனைவிகளை அடிக்கிறார்கள் பிரியமானவர்களை, குடிக்கிறார்கள் பிரியமானவர்களை. அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுறது பிள்ளைகள் பார்க்கும் பொழுது எத்தனை பிள்ளைகள் எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று தங்கள் மனதில் சொல்கிறார்கள். பிரியமானவர்களை, அன்பு, திட்டவட்டமான அன்பு. நான் தான் அவங்கள்ட்ட தாழ்மையோட சொல்றேன், உங்களுடைய சரித்திரத்தையே இயேசு மாத்திடுவார். ஏன் சரித்திரத்தை மாத்திட்டார்? என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கார், இம்மட்டுமா என்ன நடத்திருக்கிறார். நான் ஐயாட்ட சொன்னேன், பிஷப் ஐயாட்ட, 7 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய பாடியில் கேன்சர் கண்டுபிடிச்சாங்க. 6 மாதம்தான் கொடுத்தாங்க. எனக்கே தெரியாது, நான் நல்ல எக்ஸசைஸ் செய்வேன், நல்லா நடப்பேன், என் பாடியில் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கேன்சர், 6 மாதம்தான். நான் பயப்படலை, எனக்கு ஆண்டு எவ்வளோ நாள் வச்சுருக்காரோ. ஆனால் எனக்கு 7 வருஷம் ஆயிட்டு. என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியாது, எனக்கும் அப்படி தெரியல. பெலன்ட்டு 6-6. பிரியமானவர்களே, இது ஒரு விசேஷித்த லைஃப், ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, விசுவாசியான ஒரு வாழ்க்கை. அவிசுவாசத்திலிருந்து ஒரு விசுவாசத்துக்குள்ள நம்ம வந்துடுறோம். அந்த விசுவாசம் யார் மேல? இயேசுவின் மேல். இயேசு ஜீசஸ் எனக்கு போதும், வேறு ஒன்று வேண்டாம்.
வேறு ஒன்று வேண்டாம். இதை நீங்கள் திட்டவட்டமாக இன்றைக்கு ராத்திரியில் தூங்க முன்னால ஒரு கால் மணி நேரம் முழங்கால் படிக்கிட்டு, ஏசு எனக்கு போதும், ஏசு என்னுடைய புருஷனுக்கு போதும், ஏசுனுடைய பிள்ளைகளுக்கு போதும். இன்றைக்கு ராத்திரி தூங்குவதற்கு முன்னே ஒரு 15 நிமிஷம் யூ ஹேட் டு ரீகால் ஜீசஸ், யூ ஹேட் டு ரீகால் ஜீசஸ். இயேசு எனக்கு போதும், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய தேவகுமாரன், அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன். அதனுடைய சரியான பொருள் என்ன தெரியுமா? அப்படி அவர் விசுவாசிக்கிறன் எவனோ, அவருடைய அந்த அந்த கிரேக்க வார்த்தைக்கு சரியான பொருள், அவரை விசுவாசித்து கொண்டே இருக்கிறவன் எவனோ. சும்மா ஒரு நாள் விசுவாசிட்டு விட்டுறது வரல, எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸுக்கும். வீட்டை விட்டு வெளியே போகிறோம், இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம், வீட்டில் வாசலில் பிரவேசிக்கிறவங்க தலைவாசலேருந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால், நான் இயேசு விசுவாசித்து என் வீட்டுக்குள்ளே போகிறேன், ஐ வாண்ட் சேஞ்ச் இன் மை ஹவுஸ். நான் இயேசு விசுவாசித்து இந்த இந்த வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறேன், I want a change in the workplace. நான் இயேசு விசுவாசித்து நாளைக்கு என் கடையை திறக்க போறேன், you will see a change. நான் இயேசு விசுவாசித்து கொண்டே இருத்தல், அவரை விசுவாசித்து கொண்டே இருக்கிறேன் எவனோ. அதாவது இந்த மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்படிங்க கொடுக்கப்படும்னு வரும் தெரியுமா? அதனுடைய சரியான பொருளும் அதே மாதிரி தான். கேளுங்கள் என்பதில் கேட்டுக்கொண்டே இருங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள், தேடிக்கொண்டே இருங்கள், விடாதேயுங்கள், அதே மீனிங் தான். இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன், விசுவாசித்துக் கொண்டே இருக்கிறவன் எவனோ, அவன் அவரை வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் அறிக்கை செய்வான், காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டான். ஹி வில் பி எ டிஃபரண்ட் பர்சன். எல்லாரும் கியூல நிக்கிறோம், யாரோ ரெண்டு பேர் திடீர்னு பிந்தி வராங்க, எல்லாருக்கும் முன்னாலும் நின்றுக்கிடுறாங்க, ஆனால் இவனோ அவங்களோட சண்டைப்பட மாட்டான், பொறுமையோட நிற்பான். சமுதாயம் அப்படித்தான், உலகம் அப்படித்தான். தன்னலத்துக்குள்ளையும் தன்னுடைய விருப்பத்துக்குள்ளையும் தான் மனுஷன் கிடக்கிறான். ஏன்? அவன் சேற்றுக்குள் கிடக்கிறான். அவனுக்கு அஜெண்டா எல்லாம் அவன் தான், அவன் தான், அவன் தான். The only motive, the only agenda is his own agenda. ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள் வரும்பொழுது அது மற்றவர்கள், அதர்ஸ். சல்வேஷன் ஆர்மி சபையை அறிவீர்கள், அதனுடைய அவனுடைய ஸ்தாபகர் வில்லியம் பூத். William Booth, Salvation Army உடைய சபையினுடைய தீம் அதர்ஸ், மற்றவர்கள். அந்த அன்பு அப்படியே நம்மளை மாத்திடுறதில்ல, நம்மளை மாத்திடுறதில்ல. நம்ம வீட்டில் காலம் எழும்புறோம், நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்களா இருக்கோம், அம்மா சொல்லாமலே அடுப்பாங்கரைக்கு போய் பாத்திரத்த அம்மாவுக்கு கழுவுவோம், அம்மா கேட்க மாட்டாங்க, வீட்டை பெருக்குவோம், சுத்தம் பண்ணுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது 19 வயசில் நான், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா எங்கள் ஊர் கோயிலில் அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள் என்னோட சேர்ந்து நான் ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அநேகர் ஆண்டரை ஏற்றுக்கொண்டாங்க. நாங்கள் எல்லாரும் அதுக்கு முந்தினால போய் 5 ரூபாய்ட்ட கோயில் சாவியை வாங்கி கோயில் அப்படியே பெருக்கிடுவோம், கம்யூனியனில் அந்த அந்த இதெல்லாம் அப்படியே ஷைன் பண்ணும். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டர் ஏற்றுக்கொண்ட பிறகு வி ஆர் ஃபார் அதர்ஸ். பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவன் எவனோ, அறிக்கை செய்கிறவன் எவனோ, அவன் கெட்டு போகாமல், சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? கெட்டு போகாமல், செத்து போகாமல், அவன் செத்து போகாமல், அவன் செத்து போகாமல். பாவத்தின் சம்பளம் மரணம். அவன் செத்து போகாமல். பிரியமானவர்களே, மனுஷன் செத்து போனவன் தான். நீங்க நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா மனிதன் ஒரு நடைபிணம். ஏனென்றால் அவனுக்குள் அன்பு செத்து போயிட்டு, அவனுக்குள் சந்தோஷம் செத்து போயிட்டு, அவனுக்குள் சமாதானம் செத்து போயிட்டு, ரயில் தண்டவாளம் எங்க இருக்குது, எலி குடிக்கிற மருந்து எங்க இருக்குது, 3 முழ கயிறு எங்க இருக்குது, தற்கொலை என்கிற ஞாபகம் ஒரு 10 மனிதர்கள்ல 8 பேருக்கு வருகின்றது. பிரியமானவர்களே, அருமையானவர்களே, மனிதர்கள் மனதிற்குள் செத்து போனார்கள். ஏன் வாழ்றேன்? என் வீட்டுக்கு ஒரு பாரமாக இருக்கேன், என் பூமிக்கு ஒரு பாரமாக இருக்கேன். அது எல்லாத்தையும் இயேசுராஜா மாற்றி போட்டுடுறாரு. அவர் விசுவாசித்தா போதும், இயேசு விசுவாசிக்கிறேன், என்னுடைய மன பாரங்களுக்கு, குடும்ப பாரங்களுக்கு, என்னுடைய ஆத்மா பாரங்களுக்கு, நான் இதுவரைக்கும் செய்த பாவங்களுக்கு இயேசு விசுவாசிக்கிறேன், நாளைய தினத்திற்கு இயேசு விசுவாசிக்கிறேன், அடுத்த 10 வருஷத்தில் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி ஒரு ட்ரீம் பிளான் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும்.
ஒவ்வொருவருக்கும் வேணும். யூ நீட் எ ட்ரீம் பிளான் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ். ஆஃப்டர் 10 இயர்ஸ் உங்களுடைய வாழ்க்கை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி வந்திருக்கீங்கன்னு. யூ நீட் எ ட்ரீம் பிளான். பிரியமானவர்களே, அந்த ட்ரீம் பிளானுக்கு இயேசு போதும், இயேசு போதும். யூ நீட் எ விஷனரி. நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷன் இருக்கணும், ஒரு லைஃப் விஷன் இருக்கணும். அது விஷன் இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல ரிவர் பேங்க்ஸ் இருக்கும். பெரியமானவர்களே, நம்ம நேராக ஓடுவோம். அங்கேயும் இங்கேயும் நல்ல கரை கட்டி இருக்கும் பார்த்தீங்களா, ஆறு நதிகள். அந்த நதிகள் நேராக ஓடும். எந்த நதிக்கு கரை கட்டலையோ அங்கேயும் இங்கேயும் ஓடி அது போகிற இடம் போய் சேராது. யூ நீட் எ விஷன். 10 இயர்ஸ், நெக்ஸ்ட் 10 இயர்ஸ். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? எழுதுங்க, ஒரு வெள்ளத்தாள் எடுங்க, எழுதுங்க. உங்க வாழ்க்கை, வாழ்க்கையை லைட் அடுக்காதீங்க, வாழ்க்கையை லைட் அடுக்காதீங்க. இது எவ்வளவு பெரிய அருமையான ஒரு ஆண்டவர். கெட்டு போகாமல், செத்து போகாமல். ஆண்டவரே, என்னுடைய இதயத்தில் நான் செத்து போகாமல் என்னை காத்துக்கொள்ளத்தக்கதாக நான் இயேசு விசுவாசிக்கிறேன். ஜீசஸ், யூ ஹேவ் டு இன்டென்ஷனலி ப்ரொனவுன்ஸ் திஸ் நேம். ஜீசஸ், இயேசு என்றால் இயேசுவை கண்டவன், கடவுளை கண்டவன். இயேசுவினுடைய நாமம் இல்லாமல் வேற நாமத்து மூலம் நம்ம கடவுளை அப்ரோச் பண்ண முடியாது. அதனால தான் ஒவ்வொரு இடம் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுதும் இயேசு என்ற நாமத்தில் நம்ம முடிக்கிறோம். பிரியமானவர்களே, ஏராளமான பிரார்த்தனைகள் ஏறெடுக்கப்படுகின்றது. இயேசு என்ற நாமத்திலே முடியாததுனாலே அவைகள் மேலே கிளம்பவில்லை. பிரியமானவர்களே, இயேசு என்ற நாமத்திலே முற்று பெறாத ஜபங்கள் எதற்கு சமமானது? கடிதம் எழுதியும் விலாசம் எழுதாமல் தபால் பெட்டியிலே போடப்பட்ட கடிதத்துக்கு சமமானது. இயேசு என்ற நாமம். In Jesus name I trust, I believe. இயேசு நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு எனக்கு போதும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் வந்துடும். அந்த செத்து போன எல்லா செல்ஸும், ஸ்பிரிச்சுவல் செல்ஸ் எத்தனை சாகுது, எல்லாம் ரிவைவ் ஆகிரும். கீமோதெரப்பி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு 2 கீமோதெரப்பி கொடுத்தார்கள். பெரியமானவர்கள், 7 வருஷத்துக்கு முன்னால் ஒன்று, போன வருஷம் ஒன்று. த மோஸ்ட் டிஃபிகல்ட் ட்ரீட்மெண்ட் என்ன பொறுத்தமட்டில் நான் யோசித்து பார்ப்பேன்னா கீமோதெரப்பி தான். என் அருமையான சகோதரனே, ஆண்டவர் நம்முடைய சோலை ரெஸ்டோர் பண்ணுகிறார். நம்முடைய பாவ செல்ஸ் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விடுகிறார். புது செல்ஸை நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்தமான செல்ஸை அவர் கொடுக்கிறார். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. பிரியமானவர்களே, ஜீவன் என்பது இந்த உலகத்தில் அவசியம். நித்திய ஜீவன் என்பது கண்ணை மூடும் நேரத்தில் அவசியம். தானியேல் இதை பற்றி தெளிவாக 12:2 கூறினார். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாய் அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய இகழ்ச்சிக்கும் விழித்து எழும்புவார்கள் என்று கூறினார். அந்த இடத்தில் இருந்து புதிய ஏற்பாட்டிலே எத்தனையோ இடங்களிலே, 150க்கும் அதிகமான இடங்களிலே நித்திய ஜீவன் என்பது வருகின்றது. அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஜீவனையும் அடைவான், நித்திய ஜீவனையும் அடைவான். அதற்காக அவரை தந்தரளினார். பிரியமானவர்களே, தந்தரளினார். அந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் பார்த்தால், கேட்காமலே கொடுத்தார், கேட்காமலே கொடுத்தார். மனிதர்கள் யாரும் கேட்காமலே கொடுத்தார். நம் யாரும் கேட்கல, பிதாவானவரே கொடுத்தார். இயேசுவே தன்னை வலிய கொடுத்தார், கேட்காமலே கொடுத்தார். கேட்டால் கொடுத்து விடுவார் உங்களுக்கும் எனக்கும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, கேட்காமலே நாம் பிறப்பதற்கு முன்பே நம்ம இன்னும் அநேகர் அறியவில்லை, இந்த அறிவுக்குள் வரவில்லை. பிரியமானவர்களே, அவர்கள் என்றைக்காவது வர வேண்டும். அப்பொழுது சொல்லுவார்கள், இத்தனை வருஷம் நான் இதை அறியாமல் போய்விட்டேனே. அறியாவிட்டாலும் கொடுத்து விடுகிறார், நிறைவான பலியாக, போதுமான பலியாக. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிறுவரை மரித்த பிறகு பெரிதொரு மனிதர் யாரும் இந்த உலகத்தில் எழும்பி என்னால் பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லவே இல்லை. பிரியமானவர்களே, இவ்வளவாய் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார், இவ்வளவாய் இவ்வளவாய். உங்களே ஒரு சிலருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் இந்த பாடல். அன்பர் அன்பை யாரால் கூறலாம் தெரியுமா? அந்த பாட்டு சில சகோதரர் ரொம்ப அழகாக பாடுவாங்க, அன்பர் அன்பை யாரால் கூறலாம். கடல்களெல்லாம் மையானாலும், மரங்களெல்லாம் மரமானாலும், வானம் ஒரு தாளானாலும், இந்த அன்பை எழுத முடியாதுன்னு சொல்லி அந்த பாட்டில் அது எழுதுனவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். இவ்வளவாய், அதாவது வர்ணிக்க முடியாத அளவாய்,
வர்ணிக்க முடியாத அளவாய். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகும்பொழுது பவுலப்பசன் சொல்றாரு, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக மாத்திரமல்ல விசுவாசிக்கிற எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கின்றது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நீதியின் கிரீடம் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பிரியமானவர்களே, நான் அடிக்கடிப்படி யோசிப்பேன், நான் என்ன செய்வேன்? இந்த கிரீடத்தை வாங்கி என் தலையில் வைக்க மாட்டேன், யேசப்பா உம்முடைய காலில் வச்சிடுறேன், இந்த கிரீடம் எனக்கு வேண்டியதில்லை, இந்த கிரீடத்துக்காக நீ முட்கிரீடம் சூழ்நீரே, எனக்கு இந்த கிரீடம் அவசியமே இல்லை, உம்முடைய காலில் நான் வச்சிடறேன், உம்முடைய பாதத்தில் நான் வச்சிருவேன் அந்த கிரீடத்தை. பவுலுக்கு கூட ஹி டிசர்வ்ஸ் இட், எனக்கு வேண்டாம். பிரியமானவர்கள், இவ்வளவாய் வர்ணிக்க முடியாத அளவாய். அதனாலதான் ஒரு வசனம் சங்கீதத்தில் இப்படி சொல்கின்றது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான், டே நைட் என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேன், ஆராதிப்பேன், ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கொண்டே இருப்பேன், சொல்லிக்கொண்டே இருப்பேன். ராத்திரி தூங்கும் போது எழுப்பிட்டேனா, ஸ்தோத்திரம் ஏசுராஜா, நான் உன் விசுவாசிக்கிறேன், எனக்காக ஜீவனை கொடுக்க இந்த உலகத்துல ஐயா உன் இவ்வளவு துன்பப்படுத்துறாங்களே, நான் உன் துன்பப்படுத்த மாட்டேன், நேசிக்கிறேன், மனதார நேசிக்கிறேன், நீர் ஒருவர் எனக்கு போதும். பிரியமானவர்களே, நீங்கள் இன்னொரு வசனத்தை நீங்கள் பைபிளில் பார்க்கணும், பார்த்துடுங்க. இந்த பாத்திரம் என்கிற இந்த வார்த்தைக்கு எல்லாருக்கும் ஒரு பாத்திரம் உலகத்தில் கர்த்தர் கொடுக்காரு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பாத்திரம் கொடுக்காரு. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்காத மனிதனுடைய பாத்திரம் சங்கீதம் 11:6 இருக்கின்றது, நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார், அக்னியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரமாக இருக்கும். என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இயேசுக்கு அப்பா பாத்திரம் நிரம்பி வழிவதில்லை. பவுலப்பொஸ்தலன் சொல்லுவது போல, கொரிந்தியர்ல 1 Corinthians 10 சொல்லுவது போல, நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். ஒவ்வொரு சமயத்திலேயும் நீங்களும் நானும் இந்த திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெறும் பொழுது இந்த பாத்திரத்தை நினைவு கூறுகிறோம், ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் எங்கள் கையிலே கொடுத்திருக்கிறப்பா. ஐயா, நீங்கள் ஒரு புருஷனாக, ஒரு கணவனாக, ஒரு தகப்பனாக இருப்பீர்கள் என்றால், உங்கள் கையில் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் இருக்கும் என்றால், அந்த பாத்திரத்தை உங்கள் மனைவி உட்கொள்ள முடியும், உங்கள் பிள்ளைகள் உட்கொள்ள முடியும், உங்கள் வீடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்க முடியும், கெட்டு போவதில்லை. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, இந்த உலகம் என்பதற்கும், முதலாவது உலகம் என்பதற்கும் கடவுள் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்பொழுது எல்லாரும் படிச்சுட்டாங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்துட்டு கடவுளை பற்றி சிந்திக்க நேரம் இல்லை, கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, கர்த்தருடைய காரியங்களுக்கு நேரம் இல்லை. ஒரு நாள் சாவு வரும், அன்னைக்கு சாக நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. இந்த உலகத்தில் நேரம் இல்லை. அவருக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களுக்கோ அவர்களை சிந்திக்க அவருக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை. விசேஷமான ஆண்டோடைய முழு நேர ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் காலையில் 1 hour முழங்காலில் நிற்கிற உங்களுக்கு நேரம் இருக்கணும். நீங்கள் அவ்வளோ பிஸியாக கடவுளை ஊழியத்தை செய்ய கடவுளை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் அமர்ந்திருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவர் இடத்துல எவ்வளவு தூரம் உங்கள் முட்டு காய்ப்பு பிடிக்குதோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு நொறுங்குண்ட இருதயம் இருக்கும், உங்கள் இருதயம் மென்மையாக இருக்கும். எவ்வளோ தூரம் முட்டு காய்ப்பு பிடிக்கலையோ அவ்வளோ தூரம் இருதயம் என்னதாயிரும், முரட்டி இருதயமாக மாறிடும். நீங்கள் முழங்கால நிற்கணும். தம்பி தங்கைமார், நீங்கள் மணிக்கணக்காக முழங்கால நிற்கணும். நீங்கள் இந்த வயசில் எவ்வளோ முழங்கால் நிற்கணும் அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் காலையில் நான் 1 hour முழங்கால நிற்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறதும் முழங்கால நின்று தான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு ராத்திரிலேருந்து ஒரு புதிய தீர்மானம், நாளை காலையில் ஆண்டவரே நான் 1 hour நான் முழங்கால நிற்பேன்ப்பா, உங்களை விசுவாசிக்கிறேன், நீங்கள் அவட்ட பேச ஆரம்பிச்சிருங்களேன், உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்களேன், எவ்வளவு ஆசீர்வாதம் ஐயா. இந்த மொபைலில் வேஸ்ட் பண்ணுற நேரங்கள் ஆசீர்வாதமே கிடையாது, எஸ்எம்எஸ் அனுப்புகிற நேரங்கள் ஆசீர்வாதமே கிடையாது, இமெயில்ஸ் ஜங்க் இமெயில்ஸ்,
பிரியமானவர்களே, சேட் ரூம்ஸ், இன்டர்நெட், தப்பிதமான படங்கள், தாபாசமான விளைவுகள், சாவாய். யாருக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் படிப்பு தெரியாது. நான் கம்ப்யூட்டர்ல என்ன பண்றேன், எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன தெரியும்? எல்லா இன்பங்களும் கம்ப்யூட்டர்ல இருக்கு. நீ கம்ப்யூட்டர்ல போய் நீ போனால் சாவாய். சகோதரனே, என் சகோதரியே, இந்த உலகம் அது, இந்த உலகம் அது, ஏஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆர் ஏஜ் ஆஃப் டெரர், இந்த உலகம் அது. இது என்ன உலகம்? பிரியமானவர்கள், எனக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரோ மூலமாக பிதாவாகிய தேவனுக்கும் அது சம்பந்தப்படுத்துகிற பரிசுத்தாவியானவராகிய தேவனுக்கும் ஃபுல் ஸ்டாப். வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு ஒன்றும் வேண்டாம். தம்பி மாதிரி யாருக்கும் வேற ஒன்றும் வேண்டாம், தங்கை மாதிரி யாருக்கும் வேற ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு பாருங்க, உங்கள் படிப்பில் உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங் மெமரி பவர் இருக்குன்னு நீங்கள் பாருங்க. உங்களுடைய ஃபியூச்சர் எவ்வளவு பிரைட்டாக இருக்கும்னு நீங்கள் பாருங்க. பிரியமானவர்களே, இட் இஸ் நாட் ஸ்கில், இட்ஸ் நாட் நாலேஜ், இட்ஸ் ஆட்டிடியூடு, கேரக்டர், கேரக்டர் அதான் முக்கியமானது. இதை ஆஸ்க் என்று சொல்லுவார்கள், ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ், ஏஎஸ்கே, ஆஸ்க், ஆஸ்க், ஆஸ்க். கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரியமானவர்களே, உலகத்தில் ஆட்டிடியூட் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஸ்கில்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது, நாலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது, சர்டிபிகேட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது, பட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. என்னை டாக்டர் என்று சொன்னார், போட்டிருக்கிறாங்க. எனக்கு ஆனரரி டாக்டர் தான், நான் இன்னும் ஒன்றும் ஒழுங்காக படித்து டாக்டர் எடுத்ததில்லை. அதனால் நான் இதை போடுறதே கிடையாது, பார்த்துக்கிடுங்க, சொல்கிறதும் கிடையாது. ஏன்னா எங்கேயாவது போகும்போது யாராவது என்ன கேள்வி கேட்பாங்க, நீ எதில் டாக்டர்னு கேட்பாங்க, அது அதோட பெரிய அவமானமாக இருக்கும். அதோட பிரியமானவர்கள், இந்த டாக்டர்னு சொல்லி ஒரு முக்கியம்தான், ஆனால் தம்பி தகுமாருக்கு சொல்கிறேன், நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் யூ காட் டு கெட் இட் பிஹெச்டி, வாட் எவர் த டெசர்டேஷன் யூ மே பி. ஆனால் நீங்கள் ஒரு பிஹெச்டி இஸ் எ காம்படிட்டிவ் வேர்ல்டு. நீங்கள் எவ்வளோ அதிகமாக படிக்கிறீர்களோ அவ்வளோ நல்லது. ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் விச் இஸ் புஷிங் யூ டுவர் ஸ்கில், கேரக்டர், யுவர் ஹிடன் லைஃப், யுவர் பர்சனல் லைஃப். அப்பா அம்மா பார்க்காம இருக்கும்போது உன்னுடைய லைஃப் எப்படி இருக்குது? சகோதரனே, உன்னுடைய மனைவிக்கு நீ உண்மையாக இருக்கிறாயா? உன்னுடைய மனைவி இல்லாமல் இன்னொரு மேல் உனக்கு ஒரு தொடர்பு இருக்கின்றதா? யுவர் கேரக்டர் மேக்ஸ் யுவர் ஃபேமிலி. உலகம் என்பது இன்பம், இயேசு என்பது பேரின்பம். யோவான் 3:16, விசுவாசிகளாக இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ராத்திரி தூங்க போறதுக்கு முந்தி முழங்கால் படியிருந்த யோவான் 3:16 மனசுல சொல்லி, ஜீசஸ், ஐ பிலீவ் இன் யூ, ஐ ட்ரஸ்ட் யூ ஃபார் மை ஃபியூச்சர். உங்களை ஒப்பு கொடுக்கணும், உங்களை ஒப்பு கொடுத்துடணும், சரண்டர். அவ்வளவுதான். முழங்கால் யார்கிட்ட போய் போடுறோம்? ஒருத்தட்டையும் போடுறது இல்லை. ஒரு மனைவி ஒரு புருஷன்கிட்ட போடுறதில்லை, ஒரு புருஷன் மனைவிக்கு முன்னால் போடுறதில்லை. முழங்கால் ஒரே ஒரு நபரிடத்தில் போகிறோம், இயேசுக்கு முன்னால் போடுகிறோம். முழங்காலினுடைய அர்த்தம் என்ன? வாட் இஸ் தி சைன் ஆஃப் நீலிங் டவுன்? சரண்டர், சரண்டர், ஐ சரண்டர் ஆல், சரண்டர். தயவு செய்து, தயவு செய்து. ஒருவேளை ஆண்டரை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்கள் இருந்துச்சு, பின்வாங்கி போயிட்டேன், விழுந்து போயிட்டேன், அந்த ஜெப நாட்கள், அந்த ஜெப வாஞ்சியெல்லாம் இப்பொழுது இல்லை ஐயா, இந்த பைபிள் வாசிக்கிறதெல்லாம் இல்லை ஐயா. பட் ஆல் த டைம் யூ கேன் கம் பேக், யூ கேன் கம் பேக். இன்னைக்கு ராத்திரியிலேயே திரும்ப ஒரு முறை, ஆண்டவரே எனக்கு அந்த ஆதி அன்பை தாரும் அப்பா, அந்த நாட்கள்ல இந்த வேத புஸ்தகத்தை எவ்வளவு வாஞ்சித்தேனே அந்த வாஞ்சியை தாரும். முழங்கால் போடுங்க, கேளுங்க, அப்படியே கொடுத்துருவாரு. அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெறுத்திருக்கிறார். 130வது சங்கீதத்தில் ஒரு நல்ல வசனம் ஒரு பார்த்துக்கிடுங்க, உமக்கு பயப்படும்படி கும்பிடுதலே மன்னிப்பு உண்டு. கர்த்தர் மன்னிக்கிறவர், ஒருவரின் டிஸ்மிஸ் பண்ண மாட்டார். ஆகினாலே தான் என்னுடைய தாழ்மையான அன்பான, இன்னொரு முறையில் சொல்லுனா, உங்கள் காலை பிடிச்சி நான் கெஞ்சி கேட்கறது ஒன்று, ரைட் அபவுட் டேன், ரைட் அபவுட் டேன், டேன்ஸ் டுவர்ட்ஸ் ஜீசஸ், ரிப்பன்ட், மனம் திரும்புங்கள். அந்த கிரேக்க வார்த்தையினுடைய சரியான பொருள் ரைட் அபவுட் டேன். மிலிட்டரி வேர்டு பிரியமானவர்களே, ரைட் அபவுட் டேன். சோல்ஜருக்கு சொன்ன பிறகு, சோல்ஜர் கேனாட் கோ ஈவன் ஒன் ஸ்டெப். அதைத்தான் நான் உங்களுக்கு ஒரு மிலிட்டரி கமாண்டரை சொல்ல நான் விரும்பல. உங்களுடைய சகோதரனாக,
உங்களை நேசிக்கிறவனாக ஐயா சொன்னாங்க, நானும் வந்தேன். நான் ஒரு நாளும் என்னுடைய லைஃப்பில் நாலு நாள் கூட்டத்துக்கு விசேஷமாக கன்வென்ஷன் கொடுத்ததே கிடையாது. தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய லைஃப்பில் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு கன்னியாகுமரி டைசஸ், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அவ்வளோ ஆசை பிரியமானவர்களை. ஏன்னா நம்முடைய நாட்டில் சில டிஸ்ட்ரிக்ட் வேகமானவர்களை வந்துட்டு இருக்குது. ராஜஸ்தானில் பான்ஸ்வாடா டிஸ்ட்ரிக்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் 10% கூட கிறிஸ்டின்ஸ் கிடையாது, இன்றைக்கு 65% கிறிஸ்டின்ஸ். மத்திய பிரதேசில் ஜவுவா டிஸ்ட்ரிக்ட் பிரியமானவர்களே 10% கூட கிறிஸ்டின் கிடையாது, மத்திய பிரதேசில் இன்றைக்கு 65% கிறிஸ்டின்ஸ். அதை பார்ப்பதற்கு ஒரு ஜட்ஜி, ரிட்டையர்ட் ஜட்ஜ், ஒன் மேன் கமிஷன் நம்முடைய ஹோம் மினிஸ்ட்ரி போட்டுச்சு, 83 பேஜ் ரிப்போர்ட். நம்முடைய நாட்டில் இன்றைக்கு விசுவாசிகள் 6.7%. எனக்கு நல்ல நிச்சயம் இருக்குது, பை 2020 நம்முடைய பழைய ஜனாதிபதிக்கு ஒரு விஷன் 20 இருந்தது, எனக்கு ஒரு விஷன் 20 இருக்குது. 20% ஆஃப் இந்தியன்ஸ் வில் பி பிலீவர்ஸ். எத்தனை பேர் ஆண்டுகள் வந்துட்டு இருக்காங்க பிரியமானவர்களே. நானும் ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் எந்தெந்த வில்லேஜஸ்ல எல்லாம் கர்த்தருடைய ஊழியர்கள் நடக்கு, எந்தெந்த வில்லேஜஸ் எல்லாம் நடக்கலன்னு ஹோல் கண்ட்ரியை மேப்பிங் பண்ணிட்டு வரேன். நான் எல்லா ஸ்டேட்டா, எல்லா டிஸ்ட்ரிக்டா, எல்லா தாலுகா, எல்லா பஞ்சாயத்தா, எல்லா கிராமங்களாக 600,00,000 கிராமங்கள் வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த 600,00,000 கிராமங்களிலேயும் எல்லா கிராமங்களிலேயும் நீங்க பாத்தீங்கன்னா வேகமா இந்த நாலேஜ், இந்த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கெட்டிங் இன்ஃபுளுன்ஸ்ட் இன் த என்டையர் நேஷன். யூ ஷுட் நாட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க விட்டுறவே கூடாது. முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் போக முடியும். விசுவாச துரோகம் முந்தி வர முடியும். முடிவு பறிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதனாலே நான் தாழ்மையோடு சொல்கிறேன், யாராவது உங்களிலே யாராவது நீங்கள் ஆண்டரை ஏற்றுக்கொண்ட ஒரு நாள் உண்டு, ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை, மனநாள் போடுங்க, திரும்ப தந்துருவார் ஐயா. மனம் திரும்புதல் என்பது ஒன்றே நிகழ்ச்சி, ஆனால் கன்ஃபஷன் என்பது அன்டில் வி டெத், அன்டில் டெத் வி ஷுட் கன்ஃபஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்குறதுக்கு முன்னால பாவரிக ஜபம் செய்யணும். ஏன்னா காலமாக சட்டை சுத்தமாக இருக்கு, சாய்ந்திரத்துக்குள்ள அழுக்கு படிஞ்சிடும். அதனால் ஒவ்வொரு நாளும் இதயத்தில் ஏதாவது வந்துடும். பாவ அறிக்கை என்பது விடவே முடியாது. நம்ம யாரும் நம்ம பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, நன் ஆஃப் அஸ் ஆர் பெர்ஃபெக்ட். ஆனால் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறோம். அதுக்கு தான் நான் இன்றைக்கி சாயங்காலம் தாழ்மையோடு சொல்ல விரும்புகிறேன், ரைட் அபவுட் 15 minutes at least before you go to bed. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்ணை மூடிக்கிறீங்களா? ஐயா, அம்மா, தம்பி, தங்கம்மார், உங்கள் இருதயத்தில் நான் அப்படியே ஜெபம் பண்ணும் பொழுது இப்போ கூட நீங்கள் சொல்லலாம், நான் இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு தூங்குவதற்கு முன்பு யோவான் 3:16 நான் உச்சரிப்பேன். யாரெல்லாம் அப்படி முடிவு பண்ணுகிறார்களோ அவருடைய பெயரே இன்றைக்கு பரலோகத்திலே அவருடைய பெயர்கள் உச்சரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.